very in fact, now when they speak for justice, even if it is affects your own kith and kin, holy Quran. Everybody speak for justice, even if it is affects your own kith and kin. உன்னுடைய சொந்த பெற்ற பிள்ளைகளை பாதிக்கப்படுமானாலும் பாதிக்கப்படுமே ஆனாலும் நீதி பகவதில் நிபந்தனையில் விட்டுக் கொடுத்து விடாது என்றுதான் இறைவன் ஆணையிட்டிருக்கிறான். அதன்படி நான் செய்வேன். நீங்கள் கோழைகள், ஊதாரிகள், உளவிகள், இதை ஏன் சொல்லுகிறேன்? உன் கபருக்கான கணக்கை கேள்விக்கொள். நாளை மறுமையில் கைச்சேதமற்ற மக்கள் நீங்கள் தான். எச்சரித்து போவது, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது அல்லநரியின் வழிகள் என்பதால் உன்னை அச்சமூட்டுகிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் உன் தந்தையை பொறுத்த விஷயம். ஆனால் உனக்கு சொல்லிவிட்டு சென்றேன் என்ற பெருமை நாளைய மனுஷரில் எனக்கு நிச்சயம் பலன் அளிக்கும். அன்று இன்று எனக்கு சிறையில் இருக்கலாம், நாளைய மனுஷர் தினத்திலே எனக்கு நிச்சயம் சிம்மாசனம் இருக்கும். அதுதான் எத்தனை சிறுவர்களையும் சிறுத்த முகத்தோடு சுமப்பேன் சிராத்தின் வழியே. பயந்தவன் அல்லண்ணா, எனக்கு தெரியும் ஏழு வயசுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னு. எனக்குன்னு நேரம் வந்து அந்த காயத்தை கண்டு நான் உடனே கமிஷனருக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டேன். முஸ்லீம்களை வேணா பாதுகாப்பு கொடு, அவர்களை பிடிச்சி முன்னெச்சரிக்கையா உள்ளவையே. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்குன்னு நேரம் வந்துருச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட ஆண்டவன் விட மாட்டான். எனக்குன்னு நேரம் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன தூசி கூட என்னால விழா. அந்த எச்சின் அதுக்கு பேர் ஈமா. அந்த ஈமால நான் ரொம்ப பேனா கத்தியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். யாரு வேண்டாம் மகத்து எங்க வருமே நம்ம ஜிகாத் கமிட்டி தம்மா.